டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்வின் மூலம் என்னுடைய காலை வணக்கங்களை கூறி மகிழ்வடைகின்றேன். இன்றைக்கு பேச்சு வழக்கிலே வந்திருக்கின்ற ஒரு நகைச்சுவை கதை ஒன்றை நூல்களிலே இருந்தது எனக்கு தெரியாது, நான் பேச்சு வழக்காகத்தான் அறிந்தது. ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு கூறுவதில், அதில் இருக்கிற தர்மத்தை கூறுவதில் என்னுடைய முனைப்பை காட்டுகிறேன். ஒரு சோதரர் இருந்தால், அவர் அந்த சோதரருக்கு தலையிலே மண்டையோட்டிலே எழுதிய எழுத்துக்களை வாசிக்க தெரியும். எங்களுடைய தலையிலே பிரமண தேவனாலே எழுதப்பட்டிருக்கிறதாம், எங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு அமையும் என்று அந்த மண்டை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு அது தெரியாது அப்படி சொல்லுகிறார். தலையெழுத்துன்னு சொல்லுவது. இப்ப அருணகிரார் அனுமதி படிக்கின்ற போது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வளர்ப்பொழில் என்றொரு பாடல்லே என்ன சொல்லுகிறார், முருகனை நாங்கள் வழிபட்டால் காவன் கால்பட்டு அயனுடைய அயண்ட பிரமாவனுடைய கையெழுத்து தலைமையில் அழிந்தது அழியும் என்கிறார். கால்பட்டு அழிந்தது அரண்மே தலைமேல் அயன் கையெழுத்தே, பிரமாவுடைய எழுத்து கூட தலையெழுத்து கூட முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தால் மாறும் என்பது அந்த பாடலுடைய கடைசி அடி. திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான பாடுறார், அனுமதி பாடுறார் அந்த அருணகிரிநாதர். இப்போ இந்த தலையிலே எழுதப்பட்டுக்கிற செய்தி பரவாயில்ல, தலையெழுத்து சொல்லியிருக்கிறதே தலையிலே எழுதப்பட்டது என்பதுதான் எங்களுக்கு நடக்கிறது. அப்படி எழுதப்பட்டது இருக்கு, எழுத்து இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது, இருப்பதாக பாவித்துக் கொண்டு இந்த கதை. அந்த சோதரர் குறிப்பிட்ட அந்த சோதரர் தரையில் இருக்கிற எழுத்துக்களை மண்டி கொண்டு இருக்கிற அந்த எழுத்துக்களை வாசிப்பார், வாசிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை இவர் ஒரு சுடுகாட்டின் பக்கத்தை சுடலையின் பக்கத்தினாலே போகிறார். போகின்ற போது எரிக்கின்ற போது சரியாக கட்டை எடுக்காததுனாலே, நெஞ்சாங்கட்டை போன்ற கட்டைகளை ஒழுங்காக எடுக்காவிட்டால் உணவு எரிக்கின்ற போது தலை வெடித்து சிதறம் சிதறுகின்ற போது மண்டையோடு கொஞ்சம் தூர போய் விடும் என்பது பிறருக்கும் தெரிந்த விஷயம். வெறிக்கின்ற போது வண்டியோடு வெடித்து உடல் பதிய பிறகு வண்டியோடு வெடித்து அங்கே கொஞ்சம் தூரத்திலே விழுந்து அந்த வெடிச்சு அங்கே தூரத்திலே போய் விழுந்து விடுகிறது. அப்படி கிடந்து நீண்ட நாள் கிடந்து ஒரு மண்டியோடு அதில் கவுண்டுமே கிடக்குது. அந்த கரையால் சோதரர் போகிறார், மண்டையிலே ஓட்டிலே என்ன எழுதியிருக்குன்னு அவருக்கு தெரியுந்தார வாசிக்க, அவர் வாசிக்கிறார். அது என்ன எழுதியிருந்தது என்றால், இந்த மண்டை ஓட்டிலே இருப்பவருக்கு இறந்தவன் பிற்பாடு கூட இந்த அவருடைய மண்டி ஓட்டுக்கு ஆபத்து வரும் என்று எழுதியிருந்தது. இந்த மண்டி ஓட்டுக்கு என்ன ஆபத்து வருகிற போகிறது என்று பார்ப்பதற்காண்டி இந்த சோதரர் என்னிருக்கிறார், அந்த மண்டி ஓட்டை கொண்டு சென்று தன்னுடைய வீட்டிலே வீட்டுக்குள்ளே வைக்க முடியாம வைக்கிறதுல தான் மண்டி ஓட்டை, வெளியிலே இருக்கிற ஒரு பொந்துக்குள்ளே அந்த மண்டி ஓட்டை வைத்து விட்டு மண்டி ஓட்டை என்ன நடக்குதுன்னு பார்ப்பதற்காக ஒரு முறை வைத்திருந்தார். காலையிலே வெளிக்கிடுகின்ற போது அந்த மண்டி ஒட்டி எட்டி பார்க்கின்றது, இங்கே சோதனத்துக்கு நிலம் எடுக்கவோ அல்லது போனால் சோதனை சொல்வதற்கு புறப்படுகின்ற போது காலையிலே போவார், மண்டி ஒட்டி எட்டி பார்ப்பார், மாலையில் வந்து மண்டி ஒட்டி போவார். என்ன நடந்திருக்கிறது, இரண்டாம் மண்டி ஒட்டி எழுதியிருக்கல்லோ, இறந்த பிற்பாடும் இதனுடைய இந்த இறப்பு இந்த இந்த உரிய நபருடைய மண்டி ஓட்டுக்கும் ஆபத்துண்டு. அப்போ இவர் ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டு வந்தார். இதை இவருடைய மனைவியார் வீட்டுக்குள்ளே இருந்து கவனிக்கிறார். இவர் இந்த காலையில் போகின்ற போதும் இந்த மிரப்பொந்து எட்டி பார்க்கிறார், பிறந்து வருகின்ற போதும் எட்டி பார்க்கிறார், என்னதான் இந்த பொந்துக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று மனைவியார் ஒருவரை போய் எட்டி பார்த்தார். எட்டி பார்க்கின்ற போது அதுக்குள்ளேயும் மண்டி ஓடி இருப்பதை கண்டுகொண்டார் மனைவியார். மனைவியாருடைய குறுக்கு மூளை என்ன யோசித்து என்று சொன்னால், ஓஹோ இவர் இந்த மண்டி ஓட்டைத்தான் பார்த்து விட்டு செல்கிறாரோ, அப்போ இந்த மண்டியோடு யாருடையதாக இருக்கும், இவர் என்னை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக யாரோ அவர் பெண்ணை காதலித்திருக்கிறார், அவள் இறந்துபட்டு இவர் என்னை திருமணம் முடித்ததினால் என்ன காரணத்தில் அவள் இறந்துபட்டு போனால் அந்த ஞாபகத்துக்காக என்ன செய்திருக்கிறார், மண்டி ஓட்டை கொண்டு வந்து அவளுடைய மண்டி ஓட்டை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து தன்னுடைய எண்ணங்களை அதன் மூலம் வளர்த்து வளர்த்து தன்னுடைய காதல் உணர்வை தணித்துக் கொள்ளுகிறார் என்று அவள் கருதி கொண்டாள். ஆகவே என்ன செய்தார், ஒரு முறை ஒரு நாள் அவர் கவனிச்சு கொண்டிருக்க போய் எட்டி பார்க்கிறார், மண்டி ஓட்டுக்கு ஒன்றும் நடக்கல, ஜோதர் எட்டி பார்க்க இவர் போய்விட்டார். போன அப்புறம் இவள் என்ன செய்தார், மண்டி ஓட்டி எடுத்து ஒரு உலக்கிய அளவில் இடி இடியன் இடித்து அதை சுக்குன்னு உருவாக்கி பொடியாகி விட்டாள். பின்னேரம் வந்து பார்க்கிறார் சோதர், மண்டி ஓட்டை காணவில்லை, இவள் சிரிக்கிறாள் என்று, உங்களோட காதலி இந்த மண்டி ஓட்டை அங்கே பாருங்க சுக்குன்னு உராக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அவள் சிரித்து சொல்றார். இப்போதான் சோதர் யோசிக்கிறார்,
அவர் வாசித்தது என்ன? இந்த மண்டி, இந்த குறிய நபருடைய மண்டியோடு இதுக்கு பிறகும் இறந்ததன் பிற்பாடும் தண்டனைக்கு உள்ளாகும். ஆக இப்போது மனைவியினுடைய கையினாலே இட்டிப்பட்டு பொடியாகி போறது. ஆகவே யோசிக்கிறார், விதி வலியது, அயன் கையெழுத்தை மாற்ற முடியாது, விதி வலியது என்பதை உணர்த்துகின்றது. நாங்களும் என்னதான் முயன்றாலும் எங்களுக்கான விதி ஒன்று இருக்கிறது. ஊழ் என்று திருவள்ளுவர் சொல்வார், ஊழிப்பெருவெளியாவுல மற்றொன்று தீழிலும் தான் முந்துரும் என்று வள்ளுவன் சொல்லுகிறானே. அப்ப ஊழ் எங்களுக்கு ஊழ்தான் விதி. அந்த விதியை வெல்லுவது மிக மிக கஷ்டம், வெல்லவே முடியாது என்றே சொல்லலாம். நாங்கள் ஒன்று நினைத்தால் அதுக்கு முன்னுக்கு போய் விதி நிற்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு விதி வலியது. ஆகவே இந்த கதை மூலம் விதியை நாங்கள் வெல்ல முடியாது என்பதும், ஆகவே நல்ல விதியங்களுக்கு அடுத்த பிறவியிலாக வருவதற்கு நல்லதே செய்ய வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்ற செய்தியாக அமைகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.